தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தனியார் உரத் தொழிற்சாலையில் அம்மோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட எண்ணூர் பகுதி மக்களுக்காக நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவ முகாம் நடந்தது. முகாமை சீமான் பார்வையிட்டு மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். சென்னையில் தலைநகரில் மாநகரில் ஒரு பேருந்து இருக்கா, பேருந்து நிலையம் இருக்கா, இருந்தது ஒன்று, அதை மூடிட்டீங்கல்ல. சென்னையில் பெருநகர் பெருமாநகரில் இந்த மாநகரில் ஒரு பேருந்து நிலையம் இருக்கா தம்பி? எங்கே தம்பி அது? 110 கோடி செலவழித்து கட்டினீங்கல்ல, இப்போ அதை என்ன பண்ண போகிறீங்க? வணிக வளாகம் லூலுக்கு தானே, லூலு மகால் கொடுக்கத்தானே நீ இந்த வேலை செய்கிறீங்க? நான் கேட்டேனா, சென்னையிலேருந்து 40 கிலோமீட்டர் அங்கே கிளாம்பாக்கம், அப்போ சென்னையில் ஒரு பேருந்து நிலையம் இல்லை, அவ்வளோதானே? ஒத்துக்குறீங்க, சென்னையில் பேருந்து நிலையம் இல்லை, 40 கிலோமீட்டர் அங்கே இறங்கி அங்கிருந்து இங்கே எப்படி வர்றது, எப்படி வர்றது? அந்த பேருந்து நிலையத்தை சுற்றி எத்தனை பள்ளிக்கூடங்கள், எவ்வளோ மாணவ பிள்ளைகள், அவர்கள் சாலையை கடக்க நிறைய வாகனங்கள் வரும்போது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, இதான் உங்கள் தொலை நோக்கா? நீங்கள் கட்டினீங்க, அப்புறம் மதில் சுவரை இடிக்கிறீங்க. யார் கேட்டது தம்பி பேருந்து? அதில் 70 விழுக்காடு அதிமுக பண்ணி பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் 18 கோடி 20 கோடியை போட்டு முடிச்சு விட்டுட்டு அதில் என்ன உதயசூரியன் என்ன பண்ணி கிடக்கு? தம்பி உதயநிதி கேட்குறாரு உங்கள் அப்பம்ட்டு காசானு, இது நான் கேட்குறேன் உங்கள் அப்பம்ட்டு காசா இல்லை உங்கள் தாத்தாவுட்டு காசா? எதுக்கு உங்கள் தாத்தா பேரை வைக்கிற, எதுக்கு வைக்கிற? இந்த நாட்டில் கருணாநிதி விட்டால் தலைவனே கிடையாதா? தலைவனே கிடையாது எங்களுக்கு, யாருமே கிடையாதா? எழுதுனா அவர் தான் எழுதுனார், அதுக்கு ஒரு பேனா வைக்கணும். மருத்துவமனை ஏன் அந்த முத்துலட்சுமி ரெட்டி பேரை வைக்க முடியாதா? முத முத படித்து மருத்துவரான பெண்ணுக்கு பேர் வைக்கக்கூடாதா? நூலகத்துக்கு என் தாத்தா பாண்டித்துறத்தவர் பேர் வைக்கக்கூடாதா? நாளாம் தமிழ்ச்சங்க அமைச்சு தமிழ் வளர்த்தன் பேர் வைக்கக்கூடாதா? அங்கே ஜல்லிக்கட்டுக்கு நான் கேலரி கட்டினா தம்பி, நாங்கள் இப்போ ஜல்லிக்கட்டு வரும்போது ஒரு கட்டையை கட்டி ஓட விட்டு கழட்டிட்டு போயிடுவோம், அதுக்கு எதுக்கு அவ்வளோ கோடியில் செலவு அந்த கட்டணமா? அதுக்கு உங்கள் அப்பா பேரா? என்ன தம்பி இது, எதுக்கு தமிழ்நாடுன்னு பேரை வச்சு தூக்கிடு கருணாநிதி நாடு, கேட்டனா சிறப்பு கட்டி வச்சுட்டு போ. 400 கோடி அது மதில் சுவர், மதில் சுவரை எதுக்கு அடிக்கிறீங்க? இப்போ நீங்கள் உதயசூரியன் சின்னதுக்கு அதிமுக முடிச்சிருந்தா ஏ ரெட்டையில சின்ன வைக்குமா? உங்கள் காசா, உங்கள் கட்சி காசா, உங்கள் காசா, உங்கள் கட்சி காசா, ஏன் காசு, என் மக்கள் காசு, அதில் நீ உன் கட்சி சின்னத்தை வைக்கிறது? அங்கே போய் எதுக்கு தம்பி பேருந்து நிலையம்? நான் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி 40 கிலோமீட்டருக்கு அங்கே புறநகர் அங்கே நிறுத்திடுற நீ, அப்புறம் இங்கேருந்து 40 கிலோமீட்டர் எப்படி வர்ற தம்பி? இதெல்லாம் எதுக்கு தம்பி பேச்சு? மாநகர பேருந்து இவ்வளவு தொலைநோக்கு இருக்குது, நீர் எங்க தேங்கும், நீர் தேக்கத்தை ஆக்கிரமிக்கலாமா, நீர் தேக்கத்தை குப்பை மேடாக்கலாமான்னு தெரியல. பள்ளிக்கரணை ஏரியில குப்பையை கொட்டின அந்த அதிமேதையாரு, அந்த அதிமேதையாரு, இந்த ரெண்டு ஆட்சி இல்லாம எவன் கொட்டினான்? கடல் நீர் மட்டத்துக்கு சரியா இருக்கிற ஒரு இயற்கையின் அருங்கொடை பள்ளிக்கரணை ஏரி, அதுல குப்பை மேடாக்குற அறிவு உனக்கு யாரு உனக்கு கொடுத்தது? இதுதான் தொலைநோக்கா? 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட்டு, அது எதிர்காலத்துக்கு, அவ்வளவு எதிர்காலத்தை சிந்திக்கிறவங்களா நீங்க?